எஃப்டிபி தமிழக வணக்கம் வம்சி. கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு வருவோம். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் சார்பாக கோபிநாத் அவர்கள் வந்து களம் காண்றாரு. அப்புறம் வந்து அண்ணா திமுக சார்பாக திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து களம் காண்றாங்க. அப்புறம் பாஜக சார்பாக திரு நரசிம்மன் அவர்கள் வந்து கிருஷ்ணகிரியில் களம் காண்றாரு. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் சார்பாக ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேண்டிடேட், அதனால் நம்ம வித்யா ராணி வீரப்பன், அதாவது நம்ம சந்தன கடத்தல் வீரப்பனோட மகள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாங்க. எப்படி இருக்க போது அந்த கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இது ஓகே, இது இது இதுலேயும் டிஎம்கேக்கு ஒரு டிஎம்கே காங்கிரஸ் கெட்ஜ் ஒன்று இருக்கும். ஏன்னா கோபிநாத்ன்றவர் வந்து ஹோசூர் தொடர்ந்து ஜெயிச்சு, ஒரு காலத்தில் தொடர்ந்து ஜெயிச்சு 2016 வரைக்கும் கண்டினியூஸ் ஜெயிச்சு வந்தார். 2011 திமுக தோக்கும் போது கூட இவர் ஹோசூரில் இவர் எம்எல்ஏ ஆனார். 16 வந்து தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஹோசூர் தொகுதி திமுக போன அப்புறம் திமுகவே அவங்களே கண்டஸ்ட் பண்ணி இருந்தாங்க. அதனால் இப்போ வந்து இவர் கிருஷ்ணகிரி எம்பி பேட்டி போட்டுட்டாங்க. இது வந்து போன வாட்டி அவங்க இந்த தொகுதியில் அந்த தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாத செல்லக்குமார்னு ஒருத்தர் கேண்டிடேட் போட்டு ஜெயித்தாங்க. அவருக்கு இவர் எவ்வளவோ பெற்று அதிமுக சார்பாக என்னென்னா, இங்கே கேபி முனுசாமி அவர் சன்னு தான் நீ கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு டாக் கேட்டதாக நைட்டாக டாக் இருந்துச்சு. பட் ஃபார் சம்ஹவ் அதுக்காக கேண்டிடேட் சீட் கொடுக்கல. பட் ஏன்னா சீட்டு வேற யாருக்கும் கொடுக்க பிரச்சனை இல்லை. பட் கொடுக்கறது ஒரு 1 இயர் கேண்டிடேட் கொடுத்துருக்கணும். அவங்க செட்டியார் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1 இயர் ஓட்டை நம்பி இங்கே கிளம்பி ஐடியாவில். பட் அப்படி பண்ணாமல் அவர் செட்டியார் கேண்டிடேட் கொடுத்தது வந்து அதுவே ஒரு சோஷியல் பேஸ்ட ஒரு செட் பேக்கு. சி நரசிம்மனா அவர் 96 இங்கே ஜெயிச்சு எப்படி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு எம்பியானவர், எப்படி இந்த கள்ளக்குறிச்சி தேவதாஸ் 96 எம்பியானாரோ, அவருக்கு வந்து 25 கழிச்சு பண்ண பெருசாக ஒரு இப்போ இம்பேக்ட் இருக்காது. ஸோ அவர் நாலாவது போகிறதுக்கு வாய்ப்பு. இங்கே வந்து பெரிய ஸ்பெஷாலிட்டி வித்யாராணி வீரப்பனை பொறுத்த வரைக்கும்னா, அவங்க ஒருத்தவங்க தான் அந்த பிரதானமான போட்டுக்கிட்டு ஒரு 1 இயர் கேண்டிடேட். ஸோ அவங்களுக்கு இந்த 1 இயர் கன்சாலிடேஷன், 1 இயர் ஓட்டு ஓட்டு பெரிய அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் 1 இயர் கேண்டிடேட்ஸ் போடாதது வந்து அவங்களுக்கு பின்னடைவாக இருக்கும். வித்யாராணி எடுக்கிற ஓட்டு வந்து கண்டிப்பாக காங்கிரஸ்க்கு எந்த ஒரு ட்ரபுள் கொடுக்குற, காங்கிரஸ் சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஸோ ரெண்டாவது இடத்துக்கு போட்டி போடுற அளவுக்கு தான் அது வரும். இதில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த செக்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஹோசூரில் வந்து பாஜக கொஞ்சம் ஓட்டு இருக்கு, ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு இருக்கு, அதில் ஹோசூரில் கொஞ்சம் வருவாங்க. இதுக்கடுத்து தளி, இது தளி தொகுதியை பொறுத்தவரை 2016 ஜெயலலிதாவே வெற்றி பெறும் போது தமிழ்நாட்டில் 2 தொகுதியில் அதிமுக டெபாசிட் போச்சு. அது தளி ஒன்று. ஸோ அந்த தளியில் அதிமுக அவங்க பின்னாடியே இருக்கும். அப்புறம் பர்கூர், கிருஷ்ணகிரி, உத்தங்கரை, வேப்பனஹள்ளி இதெல்லாம் அந்த கோர் 1 இயர் பெட்டில் வரதுல இதில் வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர் ஓட்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த பகுதிகளில் பாஜகவுக்கு பெருசாக ஓட்டு கிடையாது. தலியில் கொஞ்சம் இருக்குது, ஹோசலில் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த அடிப்படை பார்க்கும்போது பாஜக இங்கே 4வது வந்துடும். டிஎம்கே அந்த பார்ட்டி ஸ்ட்ரெங்க்த் ப்ளஸ் ஹோசூரில் இவரோட லிங்குஸ்டிக் ஸ்ட்ரெங்க்ஸில் இவங்க நம்பர் 1 வந்துடுவாங்க. 2வது இடத்துக்கு ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர் படி ப்ராப்பராக வரணும். பட் ஒரு வித்யாராணி வீரப்பனுக்கு வந்து பெரிய அளவுக்கு 1 இயர் அவங்களோட இமேஜ் எப்படி இருக்கு ஆக்சுவலாக வீரப்பன், வீரப்பனை பற்றி இப்போ சமீபமாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்து ஒரு வீரப்பனை ஒரு சில பேர் ஹீரோவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து இந்த வீரப்பன் டெத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நம்ம ஊரில் தான் ஒரு செத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஆளு போராளிகளை பிரிச்சு ஒரு போராளி இமேஜை கொடுத்து ஈஸியாக பெரிய ஆளாக்கிடுவாங்க. அந்த ஸோ வீரப்பன் இமேஜுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு அவர் 5 இயர்ஸ் கிடச்சிருக்கு. அது இன்ஃபேக்ட் இந்த வித்யாராணி வீரப்பன் பிஜேபியில் தான் இருந்தாங்க. அங்கே சீட்டுக்கு இருந்தாங்க, அங்கே சீட்டு கிடைக்கலன்னு அப்புறம் தான் இங்கே வந்தாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு ஸோ அங்கே லோக்கல்ஸ் மத்தியில் வீரப்பன் இருந்தா, ஏன்னா இந்த 10 வருஷம் அவங்க கர்நாடகாவில் தண்ணி தராமல் இங்கே பிரச்சனைகள் நிறைய வரும்போது இதே வீரப்பன் இருந்தால் நடந்திருக்குமா கர்நாடகாவுக்கு, நமக்கு என்ன அறிவு அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் வீரப்பன் இருந்தால் வீரப்பன் ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கு, இருந்தால் நிறைய நடந்திருக்குமா. இந்த ஒரு டாபிக் வந்து நிறைய பேர் அந்த இறப்புட்டே இருப்பாங்க. திமுக கூட அவங்க வந்து ஏதோ 1 இயர் சென்ட்ரிக் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது, விக்கிரவாண்டி தேர்தலெலாம் ஃபேஸ் பண்ணுறது கூட வீரப்பன் சமாதிக்கு போயிட்டு என்ன இவர் ஜெகதர்ஷன் கூட, நான் தான் வீரப்பன் குடும்பத்தை நான் தான் படிக்க வச்சேன், அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் நாங்கள் தான் இது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கிரெடிட் எடுத்துப்பேன். ஸோ அப்படின்னா வீரப்பனுக்கு அந்த ஒரு லொக்காலிட்டியில் ஒரு இன்னும் ஒரு செல்வாக்கு இருக்குது, அவர் மேலே ஒரு குட்வில் இருக்குன்றதாக தெரியுது. அந்த குட்வில்லை யூஸ் பண்ணிட்டு இவங்க எந்த அளவுக்கு அவங்க ஓட்ஸ் எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். நிச்சயமாக 3வது இடத்தை வந்துடுவாங்க. அவங்க 2வது இடம் போகிறாங்களா இல்லையான்றது அப்படியே ஒரு கேள்வி. அதிமுக வந்து ஒரு 1 இயர் கேண்டிடேட் போட்டிருந்தேன்னா கன்ஃபார்மாக அந்த ஒரு 2வது, ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட வந்திருக்கலாம். ஆனால் 1 இயர் கேண்டிடேட் போடாதது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு. அது அவங்க ஸ்ட்ரக்சரை மட்டுமே நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. அது நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்றது பார்க்கணும்.
உண்மையிலேயே வந்து கிருஷ்ணகிரி வந்து உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அரசியலாக இருக்க போது, தேர்தலாக இருக்க போதுங்கிறது எந்த டவுட் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா திரும்பவும் திமுக காங்கிரஸ் அலையன்ஸுக்கு இது ஒரு ஈஸி வின்ங்கிற மாதிரி தான் இருக்க போது போல இருக்கு. அந்த பொருந்து பாபா வம்சி, இதில் என்னன்னா வீரப்பனோட மகள் சந்தமனோட வீரப்பன் மாநில வித்யாராணி வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இதில் கொடுக்க போகிறாங்க, அவங்களோட இம்பாக்ட் வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சி சீமான் வரைக்குமே அது அது எதிரொலிக்க போகுது, அது எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து அவங்க ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஜி5ல வந்த சீரீஸில் பார்த்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வித்யாராணியோட அந்த வே ஆஃப் டாக்கிங் எல்லாம் பார்க்கும்போது வெல் எஜுகேட்டடான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அவங்களுக்கு. நல்லா ஒரு நொட்டோரியஸ் கிரிமினலோட மகளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு. ஸோ பொறுத்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. தேங்க்யூ.